Hi friends, welcome to Chikku's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னது? இது Oreo Cookie Cake. இந்த டிஷ்க்கு நமக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 1 கப் அப்புறமா 1/2 கப் மைதா, 3/4 கப் பவுடர் பண்ண sugar, 2/3 கப் பால், 1/2 கப் எண்ணெய், 5 டைரி milk, ஒரு பெரிய சைஸ் Oreo biscuit, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் வினிகர், 2 டேபிள்ஸ்பூன் பால், 3-லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர். இப்போ ஒரு போல்ல நம்ம வச்சிருக்க ஓரியோ பிஸ்கட் இருக்குல்ல, அதிலிருந்து பிஸ்கட் எல்லாம் தனியாக எடுத்துருங்க, அப்புறமா க்ரீம் எல்லாம் தனியாக எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பிஸ்கட்லேயும் தனித்தனியாக எடுத்துருங்க. இப்போது அதில் இருக்க அந்த க்ரீம் மட்டும் தனியாக எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம வச்சுருக்க எண்ணெயில் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்ட அப்புறமா நம்ம வச்சுருக்க மில்க் பவுடர் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு நல்ல ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். எனக்கு வேணுன்றதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு போலில் நம்ம வச்சுருந்த பால் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வச்சுருந்த ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்ட அப்புறமா இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சீவரில் நம்ம வச்சுருந்த 1 கப் மைதா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 கப் மைதா மட்டும் சீவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம அந்த 1/2 கப் எடுத்துக்கலாம். அப்புறமா பவுடர் பண்ண சுகர், நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், அப்புறமா பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா சீவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வச்சுருந்த 1/2 கப் மைதாவில் நான் ஒரு அதுலேருந்து ஒரு 1/2 எடுத்திருக்கேன் தேவைப்பட்டனால. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டராக ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போது பேட்டர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த ஓரியோவில் வந்துட்டு இந்த மாதிரி உடைச்சிக்கோங்க, சின்ன சின்ன பீஸா. இப்போ இதை நல்லா உடைச்சாச்சு. இந்த ஓரியோ வந்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்க பேட்டரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட அப்புறமா நான் ஒரு 4 பீஸ் ஓரியோ மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இது நம்ம மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்குவேர் கேக் மோல்டில் நம்ம வச்சுருக்க பட்டர் வந்துட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்ட அப்புறமா இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது நம்ம கடாய் செட்டப் எப்படி பண்ணியிருந்தோன்னு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம அவன் இல்லாமல் பண்ணுறோம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கடாய் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்க்கு குக் பண்ணிக்கோங்க. மீதி 40 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. அப்படி 50 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு நீங்கள் டூத் பிக் வச்சுட்டு அது ஒழுங்காக வரலைன்னா எக்ஸ்ட்ரா டைம் தேவையான அளவு எடுத்து பேக் பண்ணிக்கோங்க. வச்சிடலாம். 50 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இதில் ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு பார்த்துக்கோங்க. எந்த விதமான பேட்டரும் இல்லை, எல்லாம் நல்லா கேக்காக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ
இப்போ கேக்கோட டெக்கரேஷனுக்காக நான் 4 டைரி மில்க் வச்சுருந்தேன். அதை ஒரு பேனில் மாற்றிட்டு நம்ம வச்சு இந்த 2 டேபிள் ஸ்பூன் பாலில் இருந்து கொஞ்சோண்டு ஊற்றிட்டு இது நல்லா உருகிற வரைக்கும் இதை ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு நல்லா உருகிற பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ டெக்கரேஷனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் கேக் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த க்ரீமில் கொஞ்சம் எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிறதுக்கெலாம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சு சாக்லேட் இருக்குல்ல அதுலேருந்து லைட்டாக அப்படி ஊற்றிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஓரியோ குக்கி கேக். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனல் சிக்கூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.